அனைவருக்கும் வணக்கம். சரித்திர பிரசித்தி பெற்ற பஞ்ச ஈஸ்வர தலங்களில் ஒன்றாகிய பாடல் பெற்ற தலமென்று போற்றப்படுகின்ற திருக்கேதீஸ்வர பெருமானின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஜூலை 6 தேதி ஆனி உத்தர நன்னாளிலே மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. உலகம் போற்றுகின்ற சைவ திருக்கோவில்களிலே ஈழமணி திருநாட்டிலே பழமையும் பெருமையும் மிக்க உன்னதமான திருக்கோவில் திருக்கேதீஸ்வரம். மன்னார் மாவட்டத்திலே மாதோட்ட நன்னகரிலே ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்ட ஒரு உன்னதமான திருக்கோவில் கௌரியம்பாள் சமேத கேதீஸ்வர பெருமான் வீற்றிருக்கின்ற திருக்கேதீஸ்வரம். 11 புராணங்களிலே சிவனை அடிப்படையாக கொண்ட புராணங்களில் கூட பேசப்படுகின்ற ஒரு கோவிலாக இந்த திருக்கோவில் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன்றவர்களால் 7 நூற்றாண்டில் புகழ்ந்து பாடப்பட்ட திருக்கோவிலாகவும் இந்த ஆலயம் முளிர்கிறது. சேக்கிழார் சுவாமிகளுடைய பெரிய புராணம் தொடக்கம் தமிழ்நாட்டிலே தோன்றிய அனுபூதிமான்களுடைய பாமாலைகளால் போற்றப்பட்ட ஒரு உன்னதமான திருக்கோவில் திருக்கேதீஸ்வரம். தமிழ் வேந்தர்களால் காலத்து காலம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பெருங்கோவிலாக மாதோட்ட துறைமுகத்துக்கு அருகிலே அருள் பாலித்த இந்த திருக்கோவிலினுடைய சரித்திரம் என்பது மிக பெருமதியானது. ஈழத் தமிழர்களுடைய சரித்திரத்தை எழுதுகின்ற இவரும் திருக்கேதீஸ்வரத்தை விட்டு சரித்திரத்தை எழுத முடியாது. தமிழ்வேந்தனாகிய கடைசி மன்னன் சங்கிலி மன்னன் வரை பல்வேறு திருப்பணிகளை செய்த இந்த பெருங்கோயிலை இந்த நாட்டு மன்னர்கள் மட்டுமல்ல, சோழ தேசத்து மன்னர்கள் கூட திருப்பணி செய்திருக்கிறார்கள், பாண்டிய மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் நிறையவே கல்வெட்டுக்களாகவும் இலக்கியமாகவும் இன்று வரை பேணி பாதுகாக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலை 1505 ஆண்டு போத்துக்கேயர் இந்த நாட்டுக்கு வந்தபோது கடற்கரை ஓரமாக இறங்கி அவர்கள் முதல் கண்டு அதிர்ச்சியுற்ற ஒரு பெருங்கோவிலாக இந்த கோவில் விளங்கியது. முத்துக்கள், வைரங்கள், பவளங்கள், இரத்தினங்களால் மிக அற்புதமான வேலைப்பாடுகளும் மிக பெருமதியான கோவிலாகவும் ஏராளமான ஆபரணங்களும் அரும்பெரும் விக்கிரகங்களும் கொண்ட இந்த திருக்கோவிலை போத்துக்கியர் கைப்பற்றி அந்த ஆலயத்தை முற்றாக இடித்து தரைமட்டமாக்கி அங்கே இருந்த விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், பொருட்கள், எத்தனையோ விதமான விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் இங்கே இருந்து கொண்டு போய் சேர்த்தார்கள். அன்று முதல் கல் குவியலாகவும் மணல் மேடாகவும் காட்சியளித்த திருக்கேதீஸ்வரத்தை எத்தனையோ வருஷமாக தங்களுடைய அகத்திலே வைத்து பூசித்தவர்கள் சைவ மக்கள். இந்தியாவில் இருந்து ஒரு காலம் ஈழத்தை நோக்கி தலையாத்திரை வருகின்றவர்கள் திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், தொண்டீஸ்வரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு நீண்ட வரலாறு உண்டு. 300 ஆண்டுகள் போத்துக்கியருடைய வருகைக்கு பின்னாலே கீழமுற்று போன திருக்கோவில் அடர்ந்த காட்டுக்குள்ளே அகப்பட்டு போனது. மாதோட்ட துறைமுகம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய வாணிப துறைமுகமே செயலிழந்து போனது. எதுவாக இருந்தாலும் அகத்திலே பூஜித்த மக்கள் இன்றோ ஒரு நாள் திருக்கேதீஸ்வரத்தை காண்போம் என்று காத்திருக்கின்ற போதுதான் மன்னார் மாவட்டத்திலே உழவு தொழிலுக்காக காட்டை விட்ட போன மக்களுடைய கலப்பையிலே ஒரு சில விக்கிரகங்கள் அகப்பட்ட போது அந்த செய்தி பரவி கொண்டிருந்த போது நெல்லைநகர் நாவலர் பெருமான், ஓம், இதுதான் மாதோட்ட நன்னகர், திருக்கேதீஸ்வரம் இருந்த திருத்தலம் இருந்த இடம், இந்த இடம்தான், சைவ மக்களே எல்லீரும் புறப்படுவீர்கள், தேன் பொந்தொன்று அகப்பட்டிருக்கின்றது, அதை மீட்டு எடுக்க வேண்டும், சைவ மக்களே அந்த இடத்தை போய் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார்கள். நாவலர் பெருமான் அந்த இடத்தை சைவ மக்களுக்கு தர வேண்டும் என்று அன்று இருந்த அரசாங்க அதிபராகிய துவைனம் அவர்களோடு பல தடவை வேண்டுதல் விடுத்த போதும் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை.
அதை ஏலத்திலாவது சைவ மக்கள் அரச காணியாக பிரித்தானியருடைய ஆட்சிகளில் இருக்கிற காணியை வாங்கி திருக்கேதீஸ்வரத்தை கட்டுங்கள் என்று அவர் விடுத்த வேண்டுகோள் அவருடைய புனிதமான உயிர் பிரிந்த பின்பு 20 ஆண்டுகள் கழித்துத்தான் அது நிறைவேறியது. அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே அப்புக்காத்து நாகலிங்கம், பசுபதி செட்டியார் என்கின்ற சைவ பெரியார் போன்றவர்கள் எடுத்த முயற்சி, நகரத்தார் என்று சொல்லப்படுகின்ற கொழும்பிலே இருக்கின்ற சைவ பெரியார்களுடைய பேருதவியினாலே ஏலங்கூறப்பட்டு அந்த ஏலத்திலே சுமார் 46 ஏக்கர் நிலப்பரப்பு அரசிடமிருந்து, பிரித்தானிய அரசிடமிருந்து வாங்கி திருக்கேதீஸ்வர திருப்பணியை அந்த பெரியவர்கள் முயற்சி செய்து ஆரம்பித்தார்கள். அன்று அந்த முயற்சிக்கு உதவிய பழனியப்ப செட்டியார், நகரத்தார் என்று சொல்லப்படுகின்ற காரைக்குடி வம்சத்தை சார்ந்த கொழும்பிலே 2 பெருங்கோயில்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் செய்த மாபெரும் உதவி, அவர்களிடம் பெற்ற கடன்களை எல்லாம் யாழ்ப்பாணத்து சைவ மக்கள் சேர்த்து கொடுத்து ஒரு திருப்பணி சபையை நிறுவி இந்த கோயிலை மீளவும் கட்டுமானம் செய்ய தொடங்கினார். அந்த முயற்சியிலே ஈடுபட்ட பெரியவர்கள் மறக்க முடியாதவர்கள். பசுபதி செட்டியாரை தொடர்ந்து சர் கந்தையா வைத்தியநாதன், சைவ பெரியார் சிவவாத சுந்தரம், திரு சோமசுந்தரம், அட்வொகேட் நாகலிங்கம் போன்றவர்கள் எடுத்த அந்த பாரிய முயற்சி இன்று நாம் காணுகின்ற உன்னதமான திருக்கீதீஸ்வரம். காலத்து காலம் சபைகள் கூடி கொழும்பிலே திருப்பணி சபை அமைக்கப்பட்டு இலங்கை முழுவதும் சைவ மக்கள் கொடுத்த காணிக்கையும், மலேசியா சிங்கப்பூரிலே வாழுகின்ற அன்பர்கள் கொடுத்த காணிக்கையும், திருக்கீதீஸ்வரம் மிக அழகாக கட்டுமானம் செய்யப்பட்டு பல்வேறு விதமாக பரிமாண வளர்ச்சி பெற்று கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றது. இப்பொழுது திருக்கேதீஸ்வரம் போருக்கு பின்பு மிகப்பெரிய கோயிலாக, குறிப்பாக இன்றைக்கோ போட்ட திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய வகையிலே ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபை தலைவராக இருந்த திரு கைலாச பிள்ளை, திரு கந்தையா நீலகண்டன் எடுத்த கடுமையான முயற்சியினுடைய பயனாக இந்திய அரசாங்கத்திடம் விடுத்த வேண்டுகோளுக்கமைய இந்திய அரசாங்கம் சுமார் 350 மில்லியன் ரூபாய் செலவிலே உட்பிரகாரத்திலே, குறிப்பாக அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்தம்ப மண்டபம் அனைத்தையும் சுத்தமாக கருங்கற்கோவிலாக மாற்றி அமைத்திருக்கிறது இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம் இந்தியாவில் கற்களை செதுக்கி கப்பலிலே கொண்டு வந்து இந்த புதிய கருங்கற்கோவில் நிர்மாணத்துக்கு பேருதவி செய்திருக்கின்றது. எனவே இப்பொழுது ஆலயத்தை கண்கொள்ளா காட்சியாக, கருங்கற்கோயிலாக, ஒரு வரலாற்று திருக்கோவிலாக மீண்டும் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் இன்றைய திருப்பணி சபையினர், ஆலய அறங்காவலர் சபையினர், அன்பர்கள். ஆலயத்தினுடைய பரிவார கோவில்களும் கருங்கற்கோவிலாக கட்டப்பட்டிருக்கின்றது. மூலஸ்தான விமானம் தொடக்கம், அம்மனுடைய கௌரியம்பாளுடைய மூலஸ்தானத்தினுடைய விமானம் அத்தனையும் கருங்கற்கோவிலாக மாற்றப்பட்டு விட்டது. அதே போல ஆதி லிங்கம் வீற்றிருக்கின்ற இடம் ஏனைய நால்வர்களுடைய திருக்கோவில், அங்கே முருகப்பெருமான், மகாலட்சுமி போன்றவர்களுடைய திருக்கோயில், ஆறுமசுவாமி திருக்கோவில் அத்தனையும் இப்பொழுது கருங்கற்களால் அடியவர்களுடைய காணிக்கையிலே கட்டப்பட்டு ஆலயம் இந்திய திருக்கோவில்களுக்கு ஈடாக ஒரு பெரிய பாரம்பரிய வரலாற்று கோவில் என்பதை மீளவும் கட்டுமானத்திலே நிர்ணயம் செய்திருக்கின்ற இந்த திருக்கோயிலை கண்ணார காண்பதற்காக உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இருக்கின்ற அடியவர்கள் காத்திருக்கின்றார்கள். அன்பர்களே, சுபகிருது வருடம் ஆனி உத்தர நாளிலே தமிழுக்கு 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி தொடக்கம், 21ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி வரை ஆலயத்தினுடைய எண்ணெய்காப்பு சாத்துகின்ற நிகழ்ச்சி இடம்பெற்று மகா கும்பாபிஷேகம் சுபகிருது வருடம் ஆனி திங்கள் 22ஆம் நாள் புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையான உத்தர நட்சத்திரம் சிம்மலக்கின நன்முகூர்த்தத்திலே திருக்கேதீஸ்வர பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்துக்கான யந்திர பூசைகள் ஆரம்பமாகிவிட்டது. இந்தியாவில் இருந்து வேத விற்பன்னர்கள் இங்கே வருகின்றார்கள்.
ஈழ நாட்டைச் சேர்ந்த வேத விற்பன்னர்களும் இணைந்து வேத பாராயணங்களும் சிவாகம கிரியைகளையும் நடாத்த இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இந்தியாவிலிருந்து பல ஓதுவார்கள் திருமுறை பாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து சிவாச்சாரியர்கள் திருமுறை பாடுகின்ற ஓதுவார்கள் மட்டுமல்ல, தர்மபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்ற ஆதீனங்களுடைய இளைய பட்டங்கள் ஆதீன சம்பிரதாயப்படி இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்து முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள். ஈழத்திலே இருக்கின்ற பழம்பெரும் ஆதீனமாகிய நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிலைப்படுத்தி எல்லா ஆதீனங்களையும் வரவேற்று இங்கே கிரியைகளை சிறப்பிப்பதற்கு காத்திருக்கின்றார். எத்தனையோ நாள் கண்ட கனவு நனவாகின்றது. மாதோட்டம் என்கின்ற பழம்பெரும் நகர் பாலாவி தீர்த்தம் தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய்யும் கேதீச்சரத்தானே என்கின்ற திருக்கேதீஸ்வர பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தை கண்ணார காண வேண்டும் என்று உலகம் முழுவதும் காத்திருக்கின்ற அன்பர்களே, இங்கே ஆர்வமாக இருக்கின்ற கிரியைகள் வழிபாடுகளை நீங்கள் எல்லாம் நேரில் வந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற இந்த ஓம் தொலைக்காட்சி ஊடாக தினமும் நடைபெறுகின்ற கிரியைகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆலயத்தினுடைய திருப்பணி சபையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய கர்ம ஆரம்பம் ஆனி திங்கள் 16ஆம் நாள் வியாழக்கிழமை ஆரம்பமாகின்றது. இப்பொழுது இயந்திர பூசை தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல கோடி ரூபாய் செலவிலே, குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினுடைய பணம் மட்டுமல்ல, ஈழத்து அன்பர்கள் கொடுத்த பணம், தனிப்பட்ட சில பக்தர்கள் கொடுத்திருக்கின்ற பணங்கள் எல்லாம் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. இன்று திருக்கேதீஸ்வர திருத்தலத்தை பார்ப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மனதிலே ஒரு பெரிய ஆனந்தம் உருவாகும். மன்னர் காலத்து கோயிலை கற்பனையிலே நாங்கள் இவ்வளவு நாளும் புத்தகத்திலே படித்த கோயிலை நிதர்சனமாக காணுகின்ற நிலை பெற்றோமே என்கின்ற ஒரு பேர் ஆறுதலை இப்பொழுது அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு உருவாக்கி இருக்கின்றார்கள். பெரிய பெரிய ஸ்தபதிகள், இந்திய அரசாங்கம் அனுப்பிய ஸ்தபதிகள், மிக புகழ்பூத்த உலக பிரசித்தி பெற்ற கணபதி ஸ்தபதி அவர்களுடைய புதல்வர்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த ஆலயத்தினுடைய புனர் நிர்மாண பணியிலே பல வருஷங்களாக ஈடுபட்டதை நாங்கள் மறக்க முடியாது. இந்த திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுடைய புனர் நிர்மாண பணியிலே இந்திய அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்தவர்கள் இருவர், ஒருவர் முன்னாள் தலைவர் கைலாசபிள்ளை அவர்கள், மற்றவர் பின்பு கைலாசபிள்ளை அவர்களுக்கு பின்பு தலைவராக இருந்த அமரர் கந்தையா நீலகண்டன் அவர்கள். இருவரும் இந்த மண்ணிலே இன்றைக்கு இல்லை, இறைவனடி சேர்ந்திருந்தாலும் அவர்கள் செய்த தொண்டுகள், அவர்களுக்கு முதல் பணி செய்த நமசிவாயம் ஐயா போன்றவர்கள் எடுத்த முயற்சிகள் இன்றும் வீண் போகாது. எனவே அனைவரும் திரண்டு வந்து திருக்கேதீஸ்வர பெருமானுடைய பேரருளை நீங்கள் எல்லாம் கண்டு களிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.